ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நிலாஸ் கிளாத் டிசைனிங் ஹால் இந்த வீடியோவில் நம்ம போட்நேக் வித்து கீ ஹோல் டிசைன் பண்ண போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட வந்து பேக் பார்ட்டோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பன்னெண்டரை இன்ச் இருக்கணும் தையலுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சும் கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் அகலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதே ஹால் அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் ஷோல்டருடைய ஃபுல் அளவு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு தையலுக்கு சேர்த்து நம்ம ஒரு ஏழரை இன்ச்சு ரெண்டாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆம்கோல் அஞ்சரை இன்ச் வச்சுருக்கேன் அதிலிருந்து கீழே ஒரு ஒரு இன்ச் உள் பக்கமாக நெக் உள் உள்பக்கம் தள்ளி ஒரு ஸ்லாண்டிங்காக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்பொழுது கரெக்டாக நம்ம ஆம்கோளுடைய அளவும் அந்த உடம்புடைய அளவு ஒன்பதே ஹால் குறிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாயிண்ட்டும் கரெக்டாகும் ஷோல்டருடைய ஸ்லாண்டிங் ஒரு அரை இன்ச் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே அந்த ஆம்கோலுக்கு கீழே அந்த அரை இன்ச்சையும் நம்ம சேர்த்து ஒரு மார்க் கொடுத்துக்கலாம் ஷோல்டருடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க அப்புறம் ரெண்டு இன்ச்சு நம்ம தையலுக்கு ஒரு கால் இன்ச் அந்தளவுக்கு சேர்த்து விட்டோம்னா மீதி வந்து கழுத்துடைய அகலம் ஒரு அஞ்சு இன்ச்சும் கழுத்துடைய இறக்கம் ரெண்டரை இன்ச்சில் ஒரு பாயிண்ட் போட் நெக்குக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச்சு அந்தளவுக்கு மார்க் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் கீழே வந்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை இன்ச் வரும் ஸோ அந்த எட்டரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கீ டிசைனை வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த டிசைன் தான் இல்லை வாட்டர் ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பு ஸோ எந்த டிசைன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி அழகாக ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அழகாக அதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நார்மல் உடைய அளவுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு பூட் நெக் ஃபுல்லாக வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய அளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே போட்டுட்டு ஸோ அதே அளவை அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பு உடைய நெக்லைனுடைய ஷேப்பில் வந்துட்டு ஒரு லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நார்மலாக தையல் போட்டு திருப்பிடுற அந்த மெத்தட்லேயே நான் வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த முக்கால் இன்ச்சு ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துகிட்ட நிறுத்திட்டு ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப் நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ ஆப்போசிட்டில் பண்ணும்பொழுதும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அந்த ஷேப் கிட்ட வந்து நம்ம இருந்து அந்த ஷேப் ஷேப்பிட்ட வந்து அந்த பாயிண்ட் கிட்ட நிறுத்திட்டு திருப்பி ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை நம்ம தச்சு முடிக்கலாம் ஸோ இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரே ஒரு கட் கொடுத்துட்டு உள்ளே இருக்க க்ளாத்தையும் கட் பண்ணிடலாம் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் கிட்டே நம்ம ஒரு அழகாக ஒரு கிட்ட வரைக்கும் நாச் போட்டணும் அப்போ தான் அந்த ஷார்ப்பெல்லாம் அழகாக திரும்பும் ஸோ ஓவரால் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஷார்ப்பெல்லாம் நல்லா அழகாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம் அப்போ வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் ஷார்ப் கட் அதாவது அந்த போட்னேக்கு கீழே கட் வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு ஒரு கொக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபேன்சி பட்டன் வைக்க போகிறோம் ஸோ அதில் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் வரும் அந்த கேப் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது கொஞ்சம் சேர்த்து துணியை வச்சு சேர்த்து தைச்சிட்டோம்னா பட்டன் போடும்பொழுது அந்த இடம் அந்த ஷேப்பே மாறி போயிடும் டைட்டாக இழுத்துட்ருக்கோம் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அழகாக வரும் நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இந்த வீடியோடைய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்டருடைய அளவு அதாவது பதினாலு எடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு நம்ம தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்தா போதும் ஆனால் இதில் வந்து நான் ஒரு இன்ச் சேர்த்துருக்கேன் அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கரெக்டாக அந்த பட்டன் போடக்கூடிய அந்த கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுப்போம் அதில் கண்டிப்பாக ஒரு கால் இன்ச் அந்த இல்லைனா ரெண்டு சைடும் கால் இன்ச் கால் இன்ச் அரை இன்ச்சு நம்மளுக்கு குறைஞ்சி போயிடும் ஆனால் இது நார்மலாக நம்ம வந்து வெறும் அரேஞ்ச் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பட்டன் போடும்பொழுது இழுத்து பிடிச்சு போடுற மாதிரியும் கரெக்டாக அந்த பட்டன் போடுறதுக்கு நேராக ஒரு லைன் வரும் ஆனால் அதுக்காகவும் சேர்த்து நம்ம ஒரு இன்ச் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது அந்த லேஸ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த ஷேப் கிட்டெல்லாம் ஒரு சுருக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா தான் அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி